வந்து 2 நிமிஷத்துல வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கப்பு பச்சரிசி மாவை வச்சு புட்டும் ஒரு கப்பு பச்சரிசி மாவை வச்சு கொழக்கட்டையும் செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இப்போ வந்து பச்சரிசி மாவு வந்து 200 கிராம் கண்டு எடுத்திருக்கோம் ஒரு கப்பில். இப்போ வந்து அந்த பச்சரிசி மாவை எடுத்து இந்த இதில் பிளேட்டில் கொட்டிடலாம். எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ பச்சரிசி மாவு அதில் வந்து பாதி வந்து சீனி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவு பாதி சீனி எடுத்ததை இதில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ வந்து இப்போ இதை நல்லா வந்து கலந்து கலந்து விட்டுட்டலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த சப்பாத்தி பதம் அளவுக்கு நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி நல்லா வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இது மாவை வந்து இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி கட்டியாகவும் இந்த மாதிரி. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி இப்படி அமுக்குங்க. கொழக்கட்டை இந்த மாதிரி பிடிச்சி இப்போ வந்து இதை எடுத்து இந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இப்படி பிடி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த இதை எடுத்து இந்த இட்லி தட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வைங்க. இப்போ வந்து இட்லி சட்டியில் வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சாச்சு. இந்த வலை மாதிரி வந்து இன்னொரு கப்பு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாவு இதில் தட்டிடலாம். இப்போ வந்து இந்த மாவில் வந்து தேவைக்கேற்ப வந்து இதெல்லாம் உப்பு எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து இந்த உப்பையும் இந்த மாவையும் நல்லா வந்து பனைஞ்சு பனைஞ்சு விட்டுருங்க. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து. இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து தண்ணி கொஞ்சமாக தொளிஞ்சு விடுங்க. தொளிச்சு லேசாக தொளிச்சு தொளிச்சு விடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து பரவி விட்டு இப்படி வந்து ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி கணக்காக இல்லாமல் மீடியமாக அந்த மாதிரி நல்லா வரை வரை விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி விரவி விரவி விட்டுருங்க. இந்த அளவுக்கு புட்டு அளவுக்கு வந்துச்சு. இப்போ இந்த புட்டு மாவை எடுத்து நம்ம வந்து அந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து துணி போட்டு கூட நம்ம பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி கூட எடுத்து இந்த மாதிரி வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து துணி இல்லாமல் கூட பண்ணலாம். நம்ம எது ஈஸியாக இருக்கோ அது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வந்து இந்த எல்லாம் வந்து இந்த மாவெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியும் உப்பும் கலந்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்ல எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இட்லி தட்டில் வச்சாச்சு. இப்போ வந்து இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் அவிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு. இட்லி சுடுற மாதிரி நல்லா சூடாச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா ஆஃப் பண்ணி விட்றலாம். இப்போ வந்து இட்லி சட்டியை வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ புட்டு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. வந்து கொழக்கட்டை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது விருதுநகர் ஆச்சி சமையல். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.